தாம்பரத்தின் ஜோதியாக அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் விலகி கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய முனு அதி அவர்களுடைய 90ஆம் ஆண்டினுடைய பிறந்த நாள் சிறப்பு மலர் வெளியீட்டு விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பு ஏற்றுள்ள திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னோடிகளின் ஒருவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நாற்காட்டு அவர்களிடம் முன்னிலை ஏற்றுள்ள தாம் அன்பரசன் அவர்களிட எஸ் ஆர் ராஜா அவர்களிட வரவேற்று மறுத்துள்ள டாக்டர் அக்பர் அவர்களிட நிகழ்ச்சிகளில் பங்கேற்று உரையாற்றி அமர்ந்துள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முன்னோடிகளில் ஒருவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய பெருமதிப்பிற்குரிய தோழர் தாப்பா அவர்களே, முன்னாள் மத்திய அமைச்சர் முனைவர் திகத்திருச்சகன் அவர்களே, காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய மூத்த தலைவர் பெருமதிப்பிற்குரிய இலக்கியச் செல்வர் ஐயா குமரியன் அவர்களே, என்னுடைய அன்பிற்கும் பெருமைக்குரிய சுமதி அவர்களே, திரு நாராயணராவ் அவர்களே, கழகத்தின் அமைப்பு செயலாளர் மாநிலங்களவை உறுப்பினர் ஆர் எஸ் பாரதி அவர்களே, பரமேஸ்வரர் மீனா வைத்திரி அவர்களே, திரு லோகநாதன் அவர்களே, மக்கள் தாசன் அவர்களே, எனக்கு முன்னால் நன்றியுரை ஆற்றியிருக்கக்கூடிய நம்முடைய முன்னோடி அவர்களுடைய வாரிசாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இனிய நண்பர் ஆதிமாறன் அவர்களே மற்றும் அவருடைய குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, வருகை தந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தமிழக சட்டப்பேரவையினுடைய முன்னாள் தலைவராக பணியாற்றி எல்லோருடைய உள்ளங்களில் ஒரு சிறப்புக்குரிய இடத்தை பெற்றவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பேரன்பிற்குரிய முனு அதி அவர்களுடைய 90ஆம் ஆண்டினுடைய பிறந்த நாள் விழா மிக சிறப்பான வகையில் அவரை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் அவருடைய மலர் வெளியீட்டு நிகழ்ச்சி, அதேபோல் அவருடைய திருவுருவப்படத்தினை திறந்து வைத்து இந்த நிகழ்ச்சியில் விழா குழுவினர் மிக சிறப்பான வகையிலே நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகளை நானும் பங்கேற்று அவருடைய பெருமைகளை, அவருடைய சிறப்புகளை மற்றவர்களோடு சேர்ந்து எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு உற்சமைக்கு நான் உள்ளவருடைய பெருமை கொள்கிறேன். நம்ம ஆதிமாறன் அவர்கள் நன்றி உரையாற்றுவது போது குறிப்பிட்டு சொன்னார், எங்களுக்கு ஒரு பெருமை கிடைத்திருக்கிறது, இதை விட எங்களுக்கு வேறு சிறப்பு தேவை இல்லை என்று நினைக்கிறார், எங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறது என்று உணர்ச்சியோடு எடுத்துச் சொன்னார். அந்த உணர்ச்சியோடு எடுத்து சொன்ன அவருக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது, இதெல்லாம் அவருக்கு அவருடைய குடும்பத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமை அல்ல, இந்த நிகழ்ச்சியில நாங்கள் பங்கேற்பது எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமையாக நான் இதை கருதிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே அந்த வகையில தான் இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு சேர்ந்து அவருக்கு பெருமை சேர்க்க அவருடைய சிறப்புகளை எடுத்துச் சொல்ல, அதன் மூலமாக நாமும் அவருடைய வழி நின்று நம்முடைய கடமையை ஆற்றிட வேண்டும் என்று உறுதி எடுத்துக் கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சியை பயன்படுத்திட வேண்டும் என்ற உணர்வோடு நானும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். நான் அவர்கள் என்னை பார்க்கிறேன், எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற நேரத்தில் அதிமுகவுடைய ஆட்சி தமிழகத்தில் உருவாகிய நேரத்தில்
நம்முடைய பெருமதிப்புக்குரிய முனு ஆதி அவர்கள் சட்டப்பேரவையுடைய தலைவராக அவர் நியமிக்கப்பட்டதற்கு பிறகு அவரை அந்த நாற்காலியில பேரவைத் தலைவருக்குரிய அந்த ஆசனத்தில் உட்கார வைக்க அன்றைக்கு ஆளுங்கட்சியின் சார்பில் அவை நுழைக்க முன்னவர் எதிர்கட்சியின் சார்பிலே நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் இரண்டு பேரும் எழுந்து நம்முடைய முன்னாளிகளுடைய ஒரு கையை ஒருவரும் இன்னொரு கரத்தை இன்னொரும் பிடித்துக் கொண்டு அழைத்துக் கொண்டு போய் அந்த ஆசிரத்தை உட்கார வைத்திருக்கிறார்கள். நான் என்னை பார்த்தேன், அன்றைக்கு சபாநாயகராக எதிர்கட்சித் தலைவராக நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் முன்னாளிகளை கொண்டு போய் உட்கார வைத்தார்கள். ஆக அன்றைக்கு சபாநாயகரை கலைஞர் எதிர்கட்சித் தலைவராக இருந்தவர் நாசனத்தை உட்கார வைத்தார். இன்றைக்கு எதிர்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய நான் அவருடைய திருவுருவப்படுத்தலை திறந்து வைக்கக்கூடிய வாய்ப்பு நான் அதைத்தான் இப்பொழுது ஒப்பிட்டு பார்க்கிறேன். அவருடைய வரலாற்றை, அவருடைய பொது வாழ்க்கையை பற்றி, அவர் அரசியலில் யார் யாரெல்லாம் தொடர்பு வைத்துக் கொண்டிருந்தார், எந்தெந்த பணிகளை எல்லாம் நிறைவேற்றியிருக்கிறார், மக்களுக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் திட்டங்களை கொண்டு வந்து சேர்ந்திருக்கிறார், அவருடைய அயலாத பணியை பற்றி இங்கே ஒரு உருப்படமாக நமக்கெல்லாம் வெளியிடப்பட்டு எடுத்துக்காட்டப்பட்டிருக்கிறது. நானும் அதைத்தான் இங்கே பார்க்கிறேன். ஆக முதலில் அவர் அரசியல் பயணத்தை தொடங்கிய நேரத்தில் அவருடைய பொது வாழ்க்கையுடைய அரசியல் குருவாக தாம்பரம் நவீன் ஸ்டுடியோ அதிபராக விளங்கிய இறைமணி மன்றத்துடைய நிறுவனராக இருந்த நவீன் ஏகாம்பரம் அவர்கள் அதை குறிப்பிட்டு சொன்னார். அதைத் தொடர்ந்து காந்தியடி அவர்கள் தமிழகத்திலே சுற்றுப்பயணத்தை மேற்கொண்ட நேரத்தில் அப்பொழுது தாம்பரம் பகுதிக்கு மகாத்மா காந்தி அவர்கள் வருகை தந்த நேரத்தில் அவரை போய் நேரடியாக சந்தித்து ஒரு இளைஞனாக இருந்த நம்முடைய அன்புக்குரிய முனுநாதி அவர்கள் அவருக்கு கிடைத்த அந்த நிதியை கொண்டு போய் அவர் கையில் அவரிடத்தில் நிதியாக ஒப்படைத்த வரலாறு. அதைத் தொடர்ந்து ஜெயபிரகாஷ் நாராயண் அவர்கள் தலைமையில் இயங்கிக் கொண்டிருந்த பிரஜா சோசியலிஸ்ட் கட்சியில தன்னை இணைத்துக் கொண்டு விவசாயிகளுக்காக போராட்டங்களை நடத்தி அதன் மூலமாக காவல்துறையினுடைய நாட்டு மராண்டித்தனமான தாக்குதலுக்கெல்லாம் அவர் ஆளாகி அதைத் தொடர்ந்துதான் 1953 திராவிட முன்னேற்றக் கழகம் மும்மணி போராட்டத்தை நடத்திய நேரத்தில் அப்பொழுதும் அந்த போராட்டத்தில் அவர் ஈடுபடுத்திக் கொண்டு 3 மாத கால சிறை கண்டனையை சென்னை சிறைச்சாலையில் பெற்றபோது அந்த சிறை வளாகத்திற்குள்ள நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்களோடு பழகக்கூடிய அவரோடு அகமாறக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைத்த போது அண்ணாவுடைய கொள்கையை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிகழ்ச்சிய உணர்வை அன்றைக்கு ஏற்றுக்கொண்டு சிறையிலிருந்து அவர் வெளியில் வருகிற போது அவர் திராவிட முன்னேற்ற கழக காரணமாக வெளிவரக்கூடிய அந்த வாய்ப்பு அன்றைக்கு அவருக்கு கிடைத்திருக்கிறது. நாங்கள் அதை தொடர்ந்து தாம்பரம் ஊராட்சி ஒன்ற உறுப்பினராக, ஊராட்சியுடைய துணைத் தலைவராக, பேரூராட்சியுடைய தலைவராக, நகரமன்றத்துடைய தலைவராக, அன்றைக்கு ஒருங்கிணைந்த செங்கற்பட்டு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணைச் செயலாளராக இருந்து அவர் பணியாற்றியிருக்கிறார். 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அவர் தன்னுடைய கடமையை நிறைவேற்றி தந்திருக்கிறார். அதேபோல நாட்டினுடைய முதுகெலும்பாக விளைந்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்காக துணைநிற்க விவசாய உயர்மட்ட குழுவுடைய தலைவராக இருந்தும் தன்னுடைய பணியினை சிறப்போடு நிறைவேற்றி தந்திருக்கிறார். தமிழ்நாடு வீட்டு வசதி வரை வசதி கழகத்துடைய தலைவராக இருந்தும் தன்னுடைய எண்ணங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அண்ணன் முனுநாதி அவர்கள் அறிஞர் அண்ணா, நம்முடைய தலைவர் கலைஞர், கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய முதுபெரும் தலைவர்கள் ஒருவராக இருந்த தீபா அவர்கள், மதிப்பிற்குரிய எம்ஜிஆர் அவர்கள், இப்படிப்பட்ட தலைவர்களோடு நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பை பெற்று அவருடைய நன்மதிப்பையும் அவருடைய பாசத்தையும் அவர் பெற்றிருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அதே போல அறிஞர் அண்ணா அவர்கள்
திராவிட முன்னேற்ற கழகத்துடைய லட்சியத்தை மக்களிடத்தில் எடுத்துச் சென்ற அவர் சில நாடகங்களை நடத்திய நேரத்தில் சந்திரோதயம் வேலைக்காரி போன்ற நாடகங்களில் நம்முடைய முனு அதிபர்களும் வேடமேற்று நடித்து திராவிட கொள்கைகளை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லக்கூடிய அந்த பெரும் பணியை அவர் நிறைவேற்றி தந்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தியிருக்கக்கூடிய எல்லா போராட்டக் கழகங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு சிறை சென்று மீண்டவர் நம்முடைய முன்னாதிபர்கள். பண்டித ஜவஹர்லால் நேருவர்களுக்கு கருப்பு கொடி காட்டிய நேரத்தில் அண்ணாவினுடைய நாடியில் ஏற்று அந்த போராட்டத்திலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு சிறையில் பதைப்பட்டவர் நம்முடைய முன்னாதிபர்கள். இங்கே குடிநீர் பிரச்சனை பற்றி எல்லாம் எடுத்துச் சொன்னார்கள். நம்முடைய மதிப்பிற்குரிய முன்னாதிபர்கள் சைதாப்பேட்டை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது இந்த தாம்பரம் நகர மக்களுடைய குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக அவர் அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் பாராட்டு திட்டத்திற்காக ஒப்புதலை பெற்று அதற்கு பிறகு 69 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் அந்த திட்டத்தை துவக்கி வைத்தவர் நம்முடைய மதிப்பிற்குரிய முன்னாதிபர்கள் என்பதை நாம் மறந்து விட முடியாது. அதேபோல தாம்பரத்தில் பேரறிஞர் புரிந்தகை அறிஞர் அண்ணாவுடைய சிலை, குரோம்பேட்டை பகுதியில் சுதந்திர போராட்ட தியாகியாக விளங்கிய நிலையத்திற்கு சிலை, தாம்பரம் பகுதியில் மசூதி கட்டுவதற்கு மார்க்கெட் பகுதியில் இடம் வழங்கியிருக்கிறார், குடிசை பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு பட்டா வழங்குவதில் எந்த அளவுக்கு அவர் கவனத்தை செலுத்தினார் என்பது எல்லோருக்கும் தெரியும், அதேபோல கல்வி நிறுவனங்களுக்கு எந்த அளவுக்கு அவர் முக்கியத்துவம் தந்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. நான் இன்னொன்றை இங்கே குறிப்பிட்டு கூற விரும்புவது, நான் தொடக்கத்திலே சொன்னேன், சட்டப்பேரவையுடைய தலைவராக முன்னாதிபர்கள் தேர்வு செய்யப்பட்டதற்கு பின்னால் தலைவர் கலைஞர் அவர்களுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு போய் ஆசனத்தில் அமர வைத்துவிட்டு சட்டமன்றத்தில் வாழ்த்தி பேசுகிற போது கலைஞர் ஒன்றை குறிப்பிட்டு சொன்னார். நான் கூட இப்பொழுது சபாநாயகராக இருக்கக்கூடிய தனபால் அவர்களை அந்த ஆசனத்திலே கொண்டு போய் எதிர்கட்சித் தலைவர் என்ற முறையில் உட்கார வைத்த போது நான் வாழ்த்தி பேசுகிற போது சொன்னேன், திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக எதிர்கட்சியாக இருந்து என்றைக்கும் செயல்பட காத்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு இன்னொரு கருத்தை எடுத்து சொன்னேன். அண்ணன் நற்காண்ட அவர்கள் சட்டப்பேரவையில் யார் யார் அவைத்தலைவராக இருந்திருக்கிறார் என்ற ஒரு பட்டியலை சுருக்கமாக படித்து காட்டினார். எனவே அவருடைய பெயர்களையும் தான் நான் குறிப்பிட்டு சொல்லி ஆக இந்த சட்டப்பேரவைக்கு இவர்கள்லாம் பெருமை சேர்த்திருக்கிறார் என்ற பட்டியலை படிக்கிற போது அந்த பட்டியலில் இடம்பெற்றிருந்தவர் தான் நம்முடைய முன்னாதிபர்கள் என்பதையும் நான் இங்கே குறிப்பிட்டு சொன்னேன். ஆக அப்பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்து நம்முடைய மதிப்பிற்குரிய முன்னாதிபர்களை கொண்டு போய் ஆசனத்தில் அமர வைத்த போது குறிப்பிட்டு சொன்னார்கள், நம்முடைய சபாநாயகராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு முன்னாதிபர்கள் ஒரு வயலினை போட்டு செயல்பட வேண்டும் என்று சொன்னார். வயலின் என்று சொன்னால் அந்த வயலின் இருக்கக்கூடிய கம்பியை ரெண்டு பக்கம் எடுத்தாலும் ஓசை வரும். ஆக ரெண்டு பக்கம் இருக்கிற போது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் ரெண்டு பக்கமும் நீங்கள் செவிசாய்க்க வேண்டும் என்ற நிலையில குறிப்பிட்டு சொன்னார். நான் அதைத்தான் நினைவுபடுத்தி எடுத்து சொன்னேன். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் 1997 ஆண்டு கலைஞர் தலைமையில ஆட்சி நடைபெற்ற நேரத்தில் அப்பொழுது சட்டமன்றத்தினுடைய வைரவிழா நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அந்த வைரவிழா நிகழ்ச்சியை எல்லா கட்சியினுடைய தலைவர்கள் அழைக்கப்பட்டு அந்த விழாவிற்கு வந்திருக்கிறார்கள். அப்பொழுது அந்த விழாவை பற்றி அந்த வைரவிழா கொண்டாடக்கூடிய நிலையை பற்றி ஒரு கட்டுரை எழுத வேண்டும், மலர் வெளியிட வேண்டும் என்று அன்றைக்கு முதல்வராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் முடிவு செய்து அந்த அடிப்படையில முன்னாதிபர்களத்தில் கட்டுரை கேட்டார்கள். காரணம், முன்னாள் சபாநாயகராக இருந்த காரணத்தால் அவரிடத்தில் அந்த கட்டுரை கேட்கப்பட்டது. உடனே ஒரு கட்டுரை எழுதி அனுப்பினார்கள். அந்த கட்டுரையிலே முன்னாதிபர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டு காட்டினார்கள், நான் சபாநாயகர் இருந்தபோது கலைஞர் அவர்கள் எனக்கு பக்கபலமாக இருந்தார், எதிர்கட்சியில் இருந்தாலும் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் என்றைக்கு துணை நின்றார், அந்த பண்பு தொடர்ந்து இருக்க வேண்டும் சபையில் என்று அந்த நிலையிலே அதை குறிப்பிட்டு சொன்னார். அதை சொல்லிவிட்டு இன்னொரு விளக்கத்தையும் குறிப்பிட்டு சொன்னார். அது என்ன என்று கேட்டால், நான் சபாநாயகர் இருந்தபோது எதிர்கட்சி வரிசையில் திமுக, எதிர்கட்சி தலைவர் கலைஞர், அந்த சட்டமன்ற உறுப்பினர்களில் அதிகமாக அங்கே பேசக்கூடியவர்கள், பிரச்சனை அதிகமாக பேசக்கூடியவர்கள் யார் என்று கேட்டால் கா சுப்பு அவர்கள், மறைந்த கா சுப்பு அவர்கள், நம்முடைய துரைமுருகன் அவர்கள், ரகுமான் கான் அவர்கள்,
ஆக இவருடைய பதிலை இவருடைய கேள்விகளுக்கு இவருடைய பிரச்சனைகளுக்கு அங்கே பதில் சொல்லக்கூடிய அமைச்சர்கள் திணறது உண்டு. அப்பொழுது சபாநாயகர் அவரை அமைதிப்படுத்த வேண்டும். ஒரு கட்டத்தில் நிலைமை மோசமாக போகிற போது இவரால் தாங்க முடியாமல் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் கலைஞர் அவர்களை பார்த்து சொன்னார், ஆண்டவன் தான் காப்பாற்ற வேண்டும் என்று வெளிப்படையாக கொஞ்சம் பெருமை சொன்னார். உடனே முதல்வர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த கலைஞர் இருந்து, ஏற்கனவே ஆண்டவன் நான் தான், நான் காப்பாற்றுகிறேன், கவலைப்படாதீர்கள் என்று அன்றைக்கு முதலாக இருக்கிற வெளிப்படையாக எடுத்து சொன்னார். இதையெல்லாம் அந்த கட்டுரையில நம்முடைய முன் ஆதிபர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். அதே போல அன்றைக்கு ஆதி கட்சியில் இருந்த அமைச்சராக இருந்த சௌந்தரபாண்டியன் அவர்கள், அவர் கொஞ்சம் எடுத்து எடுத்து நடந்தது அப்படி பேசக்கூடியவர், எதை பற்றி கவலைப்படாமல் பேசக்கூடியவர், யாராவது கோபித்துக் கொள்வார்கள் என்று கூட கவலைப்படாமல் பேசக்கூடியவர், அப்படிப்பட்ட நிலையில பேசிக் கொண்டிருக்கிற போது அதையெல்லாம் தடுத்து நிறுத்தியவர் நம்முடைய முன் ஆதிபர்கள். அப்பொழுது முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் அதற்காக அவரை பாராட்டி இருக்கிறார். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய சட்டமன்றத்தை பற்றி நான் அதிகப்படுத்த சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது அரசியல் மேடையாக்கும் நான் விரும்பல. ஆனால் சட்டப்பேரவை தலைவர் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அடையாளம் நம்முடைய முன்னாதிபர்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் பொருத்தமாக இருக்கிறது. ஆனால் ஒரு சட்டப்பேரவைத் தலைவர் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு இப்பொழுது இருக்கக்கூடிய நிலை என்பதை நீதிமன்றம் ஆக அப்பொழுது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நியாயத்தின் அடிப்படையில் சபாநாயகர் இருந்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு எப்படியாக சபாநாயகர் வருகிறார் என்று சொன்னால் முதலமைச்சர் எழுந்து நின்று அந்த மரபை காக்க வேண்டும். அதுதான் சட்டமன்றத்துடைய மரபு. ஆக இன்றைக்கு முதலமைச்சர் வருகிற போது சபாநாயகர் எழுந்து நிற்க முடியல, மாற்ற முடியாது. இதுதான் கேட்கிறேன். நான் வேற ஒன்றும் அதிகம் பேச விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, ஆளும் கட்சி சார்ந்தவங்க எதை வேண்டுமானாலும் பேசலாம், எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எதையும் பேசக்கூடாது. என்ன ஏன் இன்றைக்கு பாட்டு பாடக்கூடிய இன்றைக்கு மன்றங்கள் போயிடுச்சு. டெல்லியிலே காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் பாடக்கூடிய இடம் வந்துருச்சு. ஆனால் சட்டமன்றத்திலே இன்றைக்கு பாடிக்கொண்டிருக்கிறார்கள். மாநகராட்சி மன்ற கூட்டத்திலும் பாட தொடங்கியாச்சு. இந்த நிலையில போயிட்டு இருக்கு. ஆக இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அன்றைக்கு பேரவைத் தலைவராக இருந்து நம்முடைய சட்டப்பேரவை வெளியிடத்து காட்டிய முன்னாள் போன்றவர்களுடைய நினைவை நம்மிடத்தில் இருக்க வேண்டும் சொன்னால், நிச்சயமாக சட்டமன்ற மரபினை நாம் நிச்சயமாக காப்பாற்றிட முடியும். ஆக அந்த நிலையிலிருந்து தான் நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். வேற ஒன்றும் இல்லை, நடந்தது என்ன, நமக்கு நாமேன்னு ஒரு பயணம். நான் தமிழக முழுவதும் நடத்தினேன் என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். தேர்தலுக்கு முன்பு கட்சி பாகுபாடுகளையும் நடத்தின, தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தரப்பு மக்களையும் சந்திச்சு பேசணும், அத்தனையும் உங்களுக்கு தெரியும். ஆக எந்த அளவுக்கு அந்த பயணம் நடைபெற்றது என்பதை நான் அதிகம் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆக அந்த நமக்கு நாமே பயணத்தை பற்றி சட்டமன்றத்தில் ஒரு விவாதம் வருது. வெறும் விவாதம் மட்டும் நடைபெற்றாலும் கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனால் அதை உச்சரப்படுத்தி விமர்சனப்படுத்தி பேசுகிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்படி எல்லாம் பேசக்கூடாது, யாரையும் தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். உடனே சபாநாயகர் என்ன சொல்லுகிறார், இப்பொழுது இருக்கக்கூடிய சபாநாயகர் யார் பெயரையும் சொல்லாமல் சொல்லுகிறார், எனவே அதை நீக்க வேண்டிய அவசியம் இல்லை. உடனே நம்முடைய எதிர்கட்சியுடைய துணைத் தலைவர் துறைமுருகன் அவர்கள் தெரியும், அவரை பற்றி உங்களுக்கு தெரியும், அவர்தான் மூத்த உறுப்பினர். கலைஞருக்கு பிறகு சட்டமன்றத்தில் இன்றைக்கு ஒரு மூத்த சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்னு சொன்னால் அது துறைமுருகன் தான். ஆக அவர் எழுந்து கேட்கிறார், நான் ஒரு மூத்த உறுப்பினர், பெயர் சொல்லாமல் பேசினால் கவலை இல்லை என்று சொல்றீங்க, அதே மாதிரி நாங்களும் பெயர் சொல்லாமல் பேசலாமா என்று ஒரு கேள்வி. அதெல்லாம் முடியாத உட்காரு. உடனே நான் எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் நான் எழுந்து சபாநாயகருக்கு அனுமதி வாங்கி கொண்டு நான் ஒரு கருத்து சொன்னேன், பரவாயில்லை நமக்கு நாமே பற்றி திமுக மட்டுமில்லை அதிமுக கூட பேச தொடங்கிட்டாங்க, எங்களுக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி தான். அது மட்டும் இல்லை, முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களே தன்னுடைய கட்சியினுடைய பொதுக்குழுவில் ஒரு அரை மணி நேரம் பேசியிருக்கிறாங்க. ஆக நமக்கு நாமே பயணம் இன்றைக்கு நம்முடைய உள்ளத்திலே மட்டுமல்ல முதலமைச்சருடைய உள்ளத்திலே ஆழமா பதிந்திருக்கு. எனக்கு அது உள்ளே பெருமை தான், ஏன்னா அந்த பேரை கொடுத்ததே நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான், எனவே அதுக்கு பெருமை தான் நான் சொன்னேன். உடனே என்னாச்சு சபாநாயகர் அதுதான் தகாத வாக்கியம் சொல்றது, என்ன முதலமைச்சர் ஜெயலலிதான்னு சொல்றது தகாத வாக்கையா, அதிமுகன்னு சொல்றது ஒரு கெட்ட வார்த்தையா, அன்பார்ட்மெண்ட் கேட்டா இல்லை, எதற்காக இதனால குறிப்பிட்டு சொன்னால் இப்படியும் சபை நடக்குது. ஆக இப்படியும் நடந்திருக்கக்கூடிய நிலையிலே அப்படியும் நடந்திருக்க அது மாதிரி நடக்க வாய்ப்பு இல்லையா என்ற ஒரு இயக்கம்தான் இன்னைக்கு நவையில் இருக்கக்கூடிய எங்களை சொல்றவர்களுக்கெல்லாம் ஒரு ஏக்க பெருமூச்சாக இருக்கிறது. இருந்தாலும் மறைந்தனுடைய மதிப்பிற்குரிய இன்னைக்கு 90வது ஆண்டு பிறந்த நாள் விழா காணக்கூடிய நம்முடைய முன்னாள் சபையை எப்படி நடத்தியிருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்கிற போது நிச்சயம் இப்படிப்பட்ட ஒரு காலம் தமிழகத்திற்கு வரும்
வர வேண்டும், வருவதற்கான சூழலை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதையெல்லாம் பொறுத்து வாழ்க முழு அதைக்குரிய புகழ் வெல்க அவருடைய லட்சியம் அவருடைய பணி என்று கூறி என் முறையை நிறைவு செய்கிறேன். நன்றி.